அக்கா எத்தனை வருஷமா இந்த ஓட்டுநர் பணியில இருக்கீங்க? 26 வருஷம் ஆச்சு. ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிச்சாங்கன்னா ஒரு 2 ரவுண்ட் கூட்டிட்டு போவாரு. எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் ரயில்வே ஸ்டேஷன்ல ஓட்டிட்டு இருந்தீங்க, அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இறந்து ஒரு வருஷம் கழிச்சுதான் நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றேன். அப்ப எல்லாரும் சொன்ன வார்த்தை, இப்பதான் ஒரு அம்மா ஆக்சிடென்ட்ல இருந்துச்சு, அதுக்குள்ள நீங்க எதுக்கு வர்றீங்க இந்த ஃபீல்டுக்கு அப்படின்ட்டு இல்லாததெல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. உங்களை ஆள் வச்சு ஆட்டோ டிரைவர்ஸே இது பண்ணிடுவாங்க, அந்த அம்மா அப்படித்தான் பண்ணிட்டாங்க, தொழில் சரியில்லாதது மாதிரி அப்படின்னு என்னை பார்த்ததே ஒரு கேவலமா தான் பார்த்தாங்க. கேட்டுட்டாங்க வாய்கிட்ட, இங்க உனக்கு வேற தொழிலே கிடைக்கல, எவ்வளவோ தொழிலுக்கு எதுக்கு இந்த வண்டி ஆட்டோவை போய் ஓட்டுறீங்க அப்படின்னு. டியூட்டியை மாத்தி கொடுங்க, எங்களுக்கு இந்த தொழில பண்ண முடியலன்னு கேக்குறாங்களாம்மா. 1997 ஆட்டோ ஃபீல்டுக்கு வர்றாங்க. ஃபீல்டு ஆட்டோக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆசை வருது, பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்ட்டு. அது போனால் ஹைட்டு தான் பத்திரின்னு அதில் வேண்டாம் அப்படின்றாங்க. இது குறைக்கணும் சார். 2001-2002 எல்லாம் இவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தார், நான் என்னோட நிலைமையே நான் வேற மாதிரி இருந்திருக்கேன். சர்மிளாவும் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பாக்கியலட்சுமி அவங்க வந்து நான் தான் வந்து உள்ள கொண்டு வந்தேன். ஆமாம் அப்படின்ற மாதிரி, அது உண்மைங்களா? அது மறுக்க முடியாத பொய்யுங்க சார். பாக்கியலட்சுமிங்கிற அது ஒரு அக்கா அந்த மாதிரி கூட சொல்ல, ஒரு டிரைவர்னு கூட சொல்லியிருக்கலாங்க. ஒரு லேடி, லேடினா நீ ஒரு லேடி தானே, நீ என்னப்பா? ஒரு லேடிக்கு நான் நம்பர் கொடுத்தேன், நான் தான் கம்பெனிக்கு என்னை வந்து நேரில் சந்திச்சாங்க, நம்பர் கொடுத்தேன், நான் தான் கம்பெனிக்குள்ளே விட்டேன். எனக்கு லேடிஸ் பிடிக்காதுன்னா நான் எப்படி கம்பெனிக்குள்ளே விடுவோம் அப்படின்னா, கம்பெனிக்குள்ளே விடுறதும் விடாததும் நம்ம ஓனர், இதில் உனக்கு அங்கே என்ன பங்கு இருக்கு? நான் தான் விட்டேன், வழி விட்டேன்னு சொல்கிறேன். மீடியா மைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வலிமை குரல் நிகழ்ச்சியில பல வலிமையான மனிதர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில கோவையை சேர்ந்த ஒரு பெண் ஓட்டுநர் அவங்களத்தான் இன்னைக்கு நேர்காணல் பண்ண போறோம். அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. அக்கா உங்க பேர் சொல்லுங்கக்கா. என் பேர் பாக்கியலட்சுமிங்க. அக்கா எத்தனை வருஷமா இந்த ஓட்டுநர் பணியில இருக்கீங்க? 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷம். 26 உண்மையில? 26 வருஷம் கண்டிப்பா. 26 முடிஞ்சு 27 ஸ்டார்ட் ஆக போகுது. 27 ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா. அக்கா இது நீங்க இந்த ஓட்டுநர் பணிக்கு வரணும், எனக்கு வந்து டிரைவிங் கத்துக்கணும்ன்ற ஆர்வம் எப்ப வந்துச்சு உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்தே சைக்கிள் ஓட்டுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. அந்த அப்ப நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது பாத்தீங்கன்னா கால் சைஸ் அரை சைஸ் முக்கால் சைஸ்னு ஒரு கடையில வச்சு வாடகை கொடுவாங்க. ஏதாவது எனக்கு ஒரு 50 காசு காசு கிடைச்சிருச்சுன்னா உடனே அந்த வாடகை வண்டிக்கு தான் போவேன். அரை மணி நேரத்துக்கு 50 காசுனா எடுத்து அந்த ஆசிரியர் அந்த அரை மணி நேரத்துல ஓட்டிட்டு கொண்டு விட்டுருவேன். அப்படி அந்த சைக்கிள் ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் TVS 15 வச்சு நான் கொஞ்சம் பெரிய பிள்ளையான பக்கத்துல மாமா அவங்க வாங்கினாங்க. அவர்கிட்ட கெஞ்சி கேப்பேன், மாமா ஒரு வண்டி ஒரு ரவுண்ட் ஒரு ரவுண்ட் தரவே மாட்டாருங்க, ஏதாவது நல்ல மூடு இருக்கிறப்ப எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாரு. அந்த சைக்கிள் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க, அந்த TVS 50 ஓட்ட ஆரம்பிச்சேங்க. அதுக்கப்புறம் வண்டியில ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அந்த TVS 50 ஓட்டும் போது பாத்தீங்கன்னா நம்ம காத்துல போறோம், ரோட்ல மெயின் ரோட்ல ஒரு பறந்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுல வண்டி இன்ட்ரெஸ்டா அப்ப வந்தது. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம், 2 குழந்தைங்க. ஆக நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் டிரைவிங்க்கு வந்திருக்கீங்களா இல்ல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து? கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க. அப்பா வந்து சின்ன வயசுலயே இருந்தங்காட்டி படிப்பு பாதையில் நின்றுச்சுங்க. நாங்க 3 பொண்ணுங்க எல்லாருமே அப்போ வேலை வாய்ப்பு எல்லாம் அதிகமா இல்லைங்க. அம்மா காட்டு வேலைக்கு தான் போனாங்க, நான் மில்லு வேலைக்கு போனோம். எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடக்கூடிய கட்டாயத்துல இருந்தங்காட்டி படிப்பு தொடர முடியல. அப்புறம் கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் மில்லு வேலை கண்டினியூ பண்ணும்போது அப்புறம் எங்க வீட்டுல கட்டட வேலை எடுத்து செஞ்சுட்டு இருந்தாரு. பிள்ளைங்களெல்லாம் பாத்துக்கறக்கு சிரமம், மில்லு 6 மணிக்கே போனா தான் மில்லுக்கு வேலைக்கு போக முடியும். கட்டட வேலைக்கு ஊருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா 9 மணிக்கு போனா போகும், அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு இவரோட ஹெல்ப்புக்காக கட்டட வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அப்ப பிள்ளைங்களெல்லாம் சைக்கிள்ல கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டுங்க வேலைக்கு போவாங்க. அவரு கூட 2 பிள்ளைங்க முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் எல்லாம் மாட்டிட்டு நம்ம அவனாஷ்கி ரோடு கிட்ட ஆஃபீஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் டிராபிக் ரோடு தான். அப்பவே அது கொண்டு 2 பிள்ளைங்களை விட்டுட்டு வந்துட்டு இவருக்கு வேலைக்கு போயிருவாங்க. அப்ப மத்தியானம் எடுத்து விடுறதுக்கு ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணோம். அப்போ கட்டட வேலைக்கு போறாங்கன்னா காலையில விட்டுட்டா கொஞ்சம் சாயந்தரம் எடுத்து விட்டுருங்கன்னு சொல்லும்போது அப்புறம் அவரு சொன்னாருங்க, காலையில உங்களை பாக்குறேங்க, இந்த பரபரப்புல எவ்வளவு வேகமா நீங்க வர்றீங்க, ஆட்டோ ஓடுனா உங்களுக்கு ஈஸியா ஓட்டி கத்துக்க முடியும், நீங்க கத்துக்கீங்க அப்படின்னாரு. நான் ஓட்டி கத்துக்கிற காசையா தான் இருக்குதுங்க, அதெல்லாம் பாக்கலான்னு இல்ல, வாங்கி வாடகைக்கு கூட விடுங்க, உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொன்னாருங்க. அப்ப அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தான் நான் புடிச்சிட்டுங்க. எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவரு அந்த அப்ப பர்மிஷன் அதிகமா சாமானியமா கொடுக்கலீங்க, கட்டட வேலை இல்லாம மழை காலத்துல சும்மா இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ
இப்ப சும்மா தானே இருக்கிறேன் அதுக்கு போய் ட்ரை பண்றேனே அப்படின்னு கேட்டு அதே ஆட்டோக்கார அண்ணன் 30 ரூபாய்க்கு அப்ப பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சாங்கன்னா ஒரு 2 ரவுண்ட் கூட்டிட்டு போவாரு. 5 நாள் கிளாஸ் போனேன், அதை வச்சு மாட்டி கொஞ்ச நாள் கழிச்சு லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கினீங்க. பெண்கள் பேருந்து ஓட்டுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் ஓட்டணுங்க, எல்லா துறையிலும் வந்துட்டா பஸ்ஸுக்கும் வரணும், பெண்கள் நிறைய பேர் வரணும். ஓட்டுறது வந்து பெரிய விஷயமே இல்லைங்க, கண்டிப்பா வரவேற்கணும். அதை வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தர்றாங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணி இன்னும் 4 லேடிஸ் அவங்க 4 லேடிஸ்க்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கணும். அதன்படி முன்னாடி வரவங்க வழிகாட்டியே நடந்துக்கணும். அக்கா எவ்வளவோ வேலை இருக்கும்போது இந்த தொழில் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா? டிரைவர் அப்படின்ற ஒரு டிரைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன்னா நான் ஃபேமிலியும் ரன் பண்ணிக்கலாங்க, ஒரு நல்லது கெட்டதும் பாத்துக்கலாம், வருமானமும் சம்பாதிச்சுக்கலாம், அப்படி ஒரு ஃப்ரீடம் இருக்குது அந்த ஆட்டோ தொழில. இப்ப பஸ்ஸுக்கு வந்துட்டீங்கனாலுமே இப்ப காலையில இன்னைக்கு மத்தியானம் ஏறனா நாளைக்கு மத்தியானம் இறங்கிக்கலாம், அதுலயும் அந்த இது இருக்குது, எந்த இதுலயும் பாதிப்பு இல்லைங்க. நம்ம அதை எப்படி தொழில மூவ் பண்றோம் அப்படிங்கறது பொறுத்து. சரி சரி சரிங்கக்கா. அக்கா உங்களுக்கு என்னைக்காச்சும் மப்சல் பஸ் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கா? இருக்குங்க கண்டிப்பா, அந்த கனவுல நான் லைசன்ஸ் எடுத்தேங்க, எடுத்துட்டு கவர்மெண்ட் வேலைக்கு தான் ட்ரை பண்ணிட்டேன். நான் பிரைவேட்ல தருவாங்கன்னு நான் மூவ் பண்ணல, அப்போ கவர்மெண்ட் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனேன். அவங்க வந்து எனக்கு ஏன்னா பொள்ளாச்சியில 2 லேடிஸ் வந்துங்க டிரைவர் கண்டக்டர் போட்டிருக்காங்க, அவங்க ஒரு 2-3 வருஷம் ஓட்டிட்டு எங்களுக்கு ஷிஃப்ட் அதாவது டியூட்டியை மாத்தி கொடுங்க, எங்களுக்கு இந்த தொழில பண்ண முடியலன்னு கேக்குறாங்களாமா. அதனாலயே கவர்மெண்ட்ல பெண்களை அந்த வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. வசந்தகுமாரின்னு ஒரு லேடிஸ் 93 ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்க கம்ப்ளீட் ஆக்சுவலா ஏகதேசமா அவங்களோட சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. கடைசியில ஒரு 3 வருஷமா என்னமோ இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க என்னால பேக் பெயின், எனக்கு வேற வேலை மாத்தி கொடுங்க அப்படின்ட்டு. இது ஆண்களால் யாரும் அப்படி கேட்கறதே இல்லைங்க, அவங்க ஷிஃப்ட் முடிச்சு ரிட்டையர் ஆகிட்டே நிற்கிறாங்க. அதனால பெண்களுக்கு அந்த தொழிலை கொடுக்க யோசிக்க காரணம் இதுதான். அதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது நான் அந்த ஒரு இதுல விட்டுட்டேங்க. இப்படி ஒரு துரைக்கண்ணி சுமார் மாதிரி எனக்கு அப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நான் 2001லயே பஸ் ஓட்டி நான் இது வரைக்கும் ஒரு ஓட்டியிருப்பேன் கண்டிப்பா. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல வந்து நிறைய பேர் வந்துட்டு மப்சல் பஸ் எல்லாம் பிரைவேட் பஸ் எல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. உங்களோட ஒரு நாள் லைஃப் எப்போது? நீங்க டிரைவரா இருக்கீங்க, கிட்டத்தட்ட 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கீங்க, அந்த ஒரு நாள் லைஃப் அப்படின்றது எப்படி கேப்போம்? காலையில எந்திரிச்சதுல இருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்து தூங்குற வரைக்கும். காலையில எந்திரிச்சேன்னா எப்படி நைட்டு ஒரு 10:30-11 மணி ஆயிடுங்க. நான் என்னோட ஒர்க்கை முடிக்கிறக்கீங்க, எந்திரிச்சு சமையல் பண்ணி வைக்கணும், சமையல் பண்ணி நம்ம ரெடி ஆயிட்டுங்க. ஸ்கூல் குழந்தைங்க ட்ரிப் இருக்கீங்க, ஸ்கூல் குழந்தைங்க போனா 9 ஆயிடுங்க. 9 மணிக்கு அப்புறமா ஏதாவது வாடகை போன் வாடகை எழுந்துச்சுன்னா அட்டன் பண்ணுவேன், இல்லாட்டினா அந்த 9 to 9:30 கேப்ல போய் சாப்பிட்டு 9 வரைக்கும் ஆஃபீஸ்க்கு 2 லேடிஸ் கொண்டு போய் விடுங்க. 10:30 ஆயிடும். அப்புறம் வந்து ஸ்டாண்டில் 1-2 வண்டி நின்னா வாடகைக்கு ஓட்டுவோம், இல்லாட்டினா வீட்டில் போய் பாத்திரம் கழுவுறது கூட்டுறது அந்த வேலையெல்லாம் பார்த்துருங்க. அப்புறம் திரும்ப 3:30 ஸ்கூல் எடுத்து 5 மணிக்கு முடியுங்க. அப்புறம் 2-3 வாடகை எடுத்தோம்னா எப்படியும் 2-3 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு 8:30-9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு சமையல் சாப்பிட்டு தூங்குறது. அப்படி இப்படி இவ்வளோ காலம் போச்சுங்க. இப்போ வந்து நம்ம விவி கம்பெனின்னு அங்கே கம்பெனிக்கு ஐடி கம்பெனிக்கு ட்ராவல்ஸ் ஓட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டியதாக இருக்கு, 1 ஹவர் முன்னாடி எழுந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க. 5 மணிக்கு ட்ராவல் எடுத்தேன்னா 1:30 சரவண மாட்டிங்க, அங்கே ஐடி கம்பெனி ஸ்டாஃப்லாம் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்கு 7 மணி ஆயிடுங்க. 7:30 மணிக்கு தான் எனக்கு ஸ்கூல். அப்போ ஏதோ அந்த டைமுக்குள்ளே ஏதாவது சமைச்சு வச்சுட்டு 7:30 மணிக்கு போய் ஸ்கூல் பிக்கப் பண்ணி போயிட்டு வந்து ஒரு 2 வாடகை எடுப்பாங்க. 11 மணிக்கு திரும்பவும் மத்தியானம் ஷிஃப்ட்காரங்களை கொண்டு விடணுங்க. விட்டு முடிக்கும்போது 3:15 ஆயிடுங்க, எனக்கு 3:30 மணிக்கு ஸ்கூலு. 3:30 மணிக்கு போய் ஸ்கூலுக்குள்ளதெல்லாம் எடுத்துகிட்டா 5:30 ஆயிடுங்க. 5:30 வந்து ஒரு 6:30-7 மணி வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அந்த கேப்பில் ஏதோ 1 வாடகை 2 வாடகை ஓட்டுவோம், கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். ஸ்டாண்டில் தான் உட்கார்றதே ரெஸ்ட்டு. வாண்டி வாடகை வந்து ஓட்டிட்டு திரும்ப 7 மணிக்கு கம்பெனி ட்ரிப்புக்கு போனா 10:30 ஆயிடுங்க. அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து டிராப் பண்றதுக்கு. அக்கா இது வரைக்கும் நீங்க பஸ் மட்டும் தான் ஓட்டிருக்கீங்களா இல்ல லாரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஓடுங்க? பஸ் லாரிங்க டிராக்டர் எங்க வீட்டுல டாடா ஏசி வச்சிருக்காருங்க, அவருக்கு ஏதாவது முடியலன்னா அதுல லோடு வண்டி வாடிப்பாங்க, புல்லட்டு ராயல் என்ஃபீல்டு பைக் வண்டி எல்லா வண்டி ஓட்டுங்க. அக்கா இந்த ஃபீல்டுல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? மறக்க முடியாத அனுபவம்னா இப்போ நான் சின்ன வயசுல அப்பா இருந்தேன், ஒரு கஷ்டத்தமான இதில் நிலையில வாழ்ந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் அந்த இதை நிலையை மாற்றி இப்போ என் பிள்ளைகள 2 பொண்ணுங்க 3-3 டிகிரி படிக்க வச்சிருக்கோம். 3-3 டிகிரி படிக்க வச்சு அவங்க என்னோட அடுத்த ஜென்ரேஷனை மாற்றி படிப்புங்கிற விஷயத்த கொடுத்து நல்லபடியாக என்னோட வாழ்க்கையை நகர்த்தி இருக்கிறேங்கிறது இந்த ஃபீல்டை வந்ததுக்கப்புறம் உண்மையாக உணர்றேங்க. அக்கா என்னைக்காச்சும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு
பெண் ஓட்டுநரா இருக்கும்போது யாராச்சும் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்களா? நிறைய நல்ல வண்டி ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய வழியில வரவங்க போறவங்க எல்லாங்க நிறைய பேர் சொல்றாங்க. சில இந்த மகளிர் தினமெல்லாம் மார்ச் 8 தேதி வருது இல்லைங்களா, அதுல சில நிறுவனங்கள் கூப்பிட்டு நம்மளுக்கு பாராட்டு அவார்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் என்கரேஜா இருக்கும், சில நமக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா கண்டிப்பா இருக்குங்க. அதான் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நிறைய பெண்களுக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்கும், நானும் ஓட்டுநர் ஆகணும் அப்படின்னு, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? 1997 ஆட்டோ ஃபீல்டுக்கு வர்றாங்க. ஃபீல்டு ஆட்டோக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆசை வருது, பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்ட்டு. சரி அந்த ஆசை நிறைவேற்றின்னு அதுக்கும் கஷ்ட பண்ணி முயற்சி எடுத்து லைசன்ஸ் எல்லாம் எடுத்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிங்க, பஸ் ஓட்டணுங்கிற ஒரு லட்சியத்தை உருவாக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து 2 இன்டர்வியூ வந்துச்சுங்க கவர்மெண்ட் பஸ் ஓடுறக்க. அது போனா ஹைட்டு தான் பத்திரின்னு அதுல வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதே ஹைட்டு, நான் ஹைட்டு பத்தாதுங்க அப்படின்ட்டு வேண்டான்ட்டாங்க. அந்த சோர்வில் வந்து நான் அடுத்த முயற்சி எடுக்கலைங்க. அதே மற்ற பெண்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னங்க அப்படின்னா, முயற்சி எடுங்க, இங்கே கிடைக்கலையா அடுத்த கம்பெனிக்கு போங்க, இல்லை அடுத்ததுக்கு போயிங்க. தன்னுடைய லட்சியம் நிறைவேற வரைக்கும் அந்த முயற்சி விடக்கூடாது. கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு ஆட்டோ ஃபீல்டு இருந்துச்சு, அதனால நான் அதை பெருசாக எடுத்துக்கலைங்க. இது ஆட்டோ ஃபீல்டு இல்லைன்னா அதை முடியும் போது நான் அப்போவே நிறைவேற்றியிருப்பேன் இந்த பஸ்ஸோட லட்சியத்தை. இப்போ வந்து துரைக்கண்ணா வந்து சொல்லியிருக்கிறாங்க, பஸ் ஓட்டுறக்கு எந்த பெண்கள் வந்தாலும் வாய்ப்பு தரணும் அப்படின்ட்டு. நான் அப்போ ஓட்ட போக முடியாத ஒரு லட்சியத்தை இப்போ ஓட்டி நிறைவேற்றிக்கணும்னு இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக்கா. அதான் நீங்க பேசுறப்ப சொன்னீங்க, நான் வந்து 1997 வந்து ஆட்டோ ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டுக்கு ஒரு 3 பெண்கள் இந்த மாதிரி வந்து ஆட்டோ ஓட்டுநர் இருக்கலாம். ஆனா 97 காலகட்டத்தில் வந்து நீங்க ஆட்டோ ஓட்டும் போது எவ்வளவு பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாங்க? யாருமே இல்லைங்க. யாருமே இல்லை. எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் ரயில்வே ஸ்டேஷன்ல ஓட்டிட்டு இருந்தீங்க, அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இறந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றேன். அப்ப எல்லாரும் சொன்ன வார்த்தை, இப்பதான் ஒரு அம்மா ஆக்சிடென்ட்ல இருந்துச்சு, அதுக்குள்ள நீங்க எதுக்கு வர்றீங்க இந்த ஃபீல்டுக்கு அப்படின்ட்டு இல்லாததெல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. உங்களை ஆள் வச்சு ஆட்டோ டிரைவர்ஸே இது பண்ணிடுவாங்க, அந்த அம்மா அப்படித்தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பயமுறுத்துனாங்க. அதே சமயம் எங்க வீட்லயும் நீ டிரைவ் பண்றன்னா வேண்டாம், டிராவலர் எப்படி போறது வர்றதுங்கிறத பெரிய பயமுறுத்துனாங்க. என்னால முடியும் நான் பண்ணுவேன்னு சொல்லி அதையெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சமாதானம் சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்கே வந்தேன். அக்கா 97 நீங்க ஆட்டோ ஓட்டிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் தான்க்கா. அந்த 97 காலகட்டத்துல எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இந்த விஷயத்தை தாண்டி இதுக்கு இந்த வேலைக்கு நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கா வேற என்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க? அப்ப வந்து ஆட்டோ ஃபீல்டு மேல ஒரு பெரிய ஒரு மரியாதை இல்ல, நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. பாட்டோக்காரங்கனால அப்ப இருந்த நேம் அப்படிங்க. அப்ப சில விஷயங்கள் நடந்திருக்குது, அது தொழில் சரியில்லாதது மாதிரி அப்படின்னு என்ன பார்த்ததே ஒரு கேவலமா தான் பார்த்தாங்க. ஆட்டோ ஓட்டுறமா வேற தொழில் இல்லையா, இவ ஆட்டோ ஓட்டுற ஆட்டோனா அது ஒரு பார்வையை வந்து வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. அப்படி பார்த்தாங்க நிறைய பேர், கேட்டுட்டாங்க வாய்விட்ட, இவனுக்கு வேற தொழிலே கிடைக்கலையே, எவ்வளவோ தொழிலுக்கு எதுக்கு இந்த வண்டி ஆட்டோவை போய் ஓட்டுறீங்க அப்படின்ட்டு. எது செஞ்சாலும் நேர்மையா செய்யணும், உண்மையா செய்யணும், அது எந்த தொழிலா இருந்தா என்ன எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன் அப்படின்ட்டு. அக்கா கோயம்புத்தூர்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா பெண் ஓட்டுநர் சர்மிளா அவங்களும் MP கனிமொழியும் சந்திச்சதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா சர்மிளாவும் விவி நிறுவனத்துல தான் வேலை பாக்குறாங்க, நீங்களும் விவி நிறுவனத்துல தான் வேலை பாக்குறீங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அவங்க ஒரு MP நம்மளை பார்க்க வந்தாங்க, ஒரு வாழ்த்து சொன்னாங்கிறது பெரிய சந்தோஷங்க. அதை விட்டு போட்டு அப்புறம் அடுத்து நம்ம டியூட்டி நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானுங்க. அந்த ஒரு அக்கா வந்து அவங்ககிட்ட டிக்கெட் கேட்டாங்கன்னா அவங்க இப்ப ட்ரைனிங் தான் வந்திருக்காங்க. அது எந்த விதத்துல நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, புதுசா பழகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம ஈஸியா தான் எடுத்துட்டு போகணுமே தவிர, இதையும் ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு போய் ஓனர்கிட்ட பல கேள்விகள் கேட்டு அதை ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கி நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது வந்து பெரிய தவறு தான். அக்கா அவங்க நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க வந்துட்டு, அங்க வந்து நான் ஆபீஸ்க்கு போனாலே வந்து எல்லாரையும் கீழே உட்கார வச்சிருப்பாங்க, இங்க இருக்க ஸ்டாஃப் வந்து அவங்க சரியா நடத்த மாட்டாங்க அப்படின்றது. அது உண்மைங்களாக்கா? இவங்க வந்து சோசியல் யதார்த்தமா, நாங்க லேடிஸ் போனாலும் அக்கா நீங்க உட்காந்துட்டு சேர்ல உட்காந்துருந்தா கூட எந்திரிச்சிட்டு கீழே உட்காடுறாங்க. உங்க தம்பி மாதிரி, உங்க என்னங்க அம்மா மாதிரி, அக்கா மாதிரினால சொல்லிட்டு யதார்த்தமா உட்கார்றதே நம்ம எப்படி தவறா எடுத்துக்க முடியும்? அக்கா நான் உங்க அந்த பேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தேன், பாக்கியலட்சுமின்னு சொல்லி பேர் போட்டிருக்கீங்க. சர்மிளாவும் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க வந்து, இந்த மாதிரி பாக்கியலட்சுமி அவங்க வந்து நான் தான் வந்து உள்ள கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. அது உண்மைங்களா? அது மறுக்க முடியாத பொய்யுங்க சார், மறுக்க முடியாத பொய்யுங்க அது. ஏன்னா நான் வந்து ரகு சார் நம்பர் ஏற்கனவே எங்கிட்ட இருந்துச்சுங்க, அது மிஸ் ஆயிடுச்சு. அதனால ஒரு மீடியாக்கார நான் வந்து எனக்கு அறிமுகம் பண்ணாரு. அப்ப வந்து நான் இந்த மாதிரி அவங்க ஆபீஸ் எங்க இருக்குதுங்க, அவங்களை பார்க்கணும், ரகு நம்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து ஒரு 2 பேருக்கு ட்ரை பண்ணாரு, போன் எடுக்கலைங்க.
அதனால சரி இந்த பொண்ணு கிடைச்சி கேட்கறேன்னு சொல்லி போட்டு அந்த பொண்ணு கிடைச்சி ஆபீஸ் நம்பர் ரகு நம்பர் அவருக்கு கேட்டாங்க. அந்த பொண்ணு நம்பர் கொடுத்துச்சு அவ்வளோதானே தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க. அந்த பொண்ணு கொடுத்து அடுத்த செகண்டே ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டு அவருக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க. நான் நம்பர் தரேன் நான் நம்பர் தரேன்ட்டு. அப்ப நீ கொடுத்த நம்பர் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. அப்படி இல்லாட்டியுமே 26 வருஷம் இந்த ஃபீல்டு இருக்கிற எனக்கு அந்த ஆபீஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க. கோயம்புத்தூர்ல எல்லா ரூட்டும் எல்லா வழியும் எனக்கு தெரியும். அவர் மீடியாக்கார உனக்கு என்ன நீ அவங்க உனக்கு தெரியும் அவர் அப்படிங்கிறனால அவர் கூப்பிட்டு கேட்டாரு. நீ நம்பர் கொடுத்தினா நீ எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததாக அர்த்தம் கிடையவே கிடையாதுங்க. அது வந்து இப்ப என்ன சொல்ற அப்படின்னா பாக்கியலட்சுமிங்கிற அது ஒரு அக்கா அந்த மாதிரி கூட சொல்ல ஒரு டிரைவர்னு கூட சொல்லியிருக்கலாங்க. ஒரு லேடி லேடினா நீ ஒரு லேடி தானே நீ என்னப்பாயா. ஒரு லேடிக்கு நான் நம்பர் கொடுத்தேன் நான் தான் கம்பெனிக்கு என்னை வந்து நேரில் சந்திச்சாங்க நம்பர் கொடுத்தேன் நான் தான் கம்பெனிக்குள்ள விட்டேன். எனக்கு லேடிஸை பிடிக்காதுன்னா நான் எப்படி கம்பெனிக்குள்ள விடுவோம் அப்படின்னா கம்பெனிக்குள்ள விடுறதும் விடாததும் நம்ம ஓனரு சரிங்களா. இதுல உனக்கு அங்க என்ன பங்கு இருக்கு நான் தான் விட்டேன் வழி விட்டேன்னு சொல்றேன். இல்ல நீ உனக்கு இருக்கிற டியூட்டிக்கு இது எனக்கு விட்டு கொடுத்தியா அது கிடையாது. நான் ஓடுறது கம்பெனிக்கு ஓட்டிட்டு இருக்கிறேன் நீ ரூட் வண்டி ஓட்டிட்டு எதுக்கு இப்படி பொய்யான ஒரு விளம்பரம். ஒரு பெண் ஓடுதுன்னு சந்தோஷப்பட்டாங்க உண்மையிலேயே. ஆனா இப்படி ஒரு பொய்யான ஒரு விஷயத்த அது என் பேரை மென்ஷன் பண்ணி நீ சொல்றது போது பெண்களுக்கே ஒரு அவமதிப்பை தேடித்தர மாதிரி இருக்குதுங்க. எந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ தைரியமா அந்த துறையில நம்ம முயற்சி பண்ணி நம்மளுடைய அச்சீவ எய்ம் பண்ணலாங்க சாதிக்கலாம். வர பெண்கள் துணிஞ்சு வாங்க வந்தீங்கன்னா ஜெயிக்கலாம் வாழ்க்கையிலங்க. அக்கா இப்ப வரக்கூடிய இளம் பெண் ஓட்டுநர்களுக்கு 26 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவங்களுக்கு நீங்க ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு என்ன கொடுப்பீங்க? எனக்குங்க பஸ் லாரிங்க எல்லாம் வந்து ஒரு பொக்கலன்னு ஓட்டுவீங்க. இப்ப அதை எல்லாமே நான் எடுத்து யூடியூப்ல போட்டாதான் அது எனக்கு தெரியணும்னு நான் காட்டிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அது எனக்கு எங்க தேவைப்படுதோ நான் அங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டா போதுங்க. இப்ப வர பெண்கள் வந்துங்க தொழில் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு மதிப்பு மரியாதையோட பொறுமையா நடந்துட்டு நம்ம தொழில் என்னமோ நம்ம அதுல மட்டும் கவனம் செலுத்தணுமே தவிரங்க நம்ம இந்த விளம்பரம் எல்லாம் தேவையே இல்லைங்க. இப்ப எனக்கு வந்து நிறைய பேட்டிகளை கொடுத்துருக்குறான். ஒரு கட்டத்துல கூட நான் அதைய தலைக்கு ஏத்திக்கிட்டதே கிடையாதுங்க. நான் இப்ப என்ன ஒரு அவார்டு கொடுத்தாங்க எனக்கு ஒரு பேப்பர்ல வந்துட்டேன் யார்கிட்ட என் வாயில சொல்லிக்கிட்டதே இல்லைங்க. அவங்களால சொல்லி கேட்டா ஆமான்னு ஒரு சின்ன ஸ்மைல் அவ்வளவுதானே தவிர இது எல்லாமே போட்டுட்டு இப்ப என்னையும் சேர்ந்து இதுல இழுத்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு இல்லைங்க. பெண்கள் வண்டி ஓடுனா நம்ம ரோட்ல கவனம் இருக்கணுங்க. நம்ம செய்யற தொழில கவனம் இருக்கணுங்க. தொழில் பக்திங்கிறத தொழில் பக்திங்கிறது காலையில 5 மணிக்கு கிடைக்குன்னா அடுத்த நாள் 10 மணிக்கு இறங்குவோங்க. அது வரைக்கும் இந்த தொழில் கூட தான் நம்ம வண்டி கூட தான் இருக்கணும். நம்ம என்னன்னாலும் சரி தொழில் தான் நம்ம டியூட்டி டைம் முடிய வரைக்கும் நம்மளோட கடமை அது. நம்ம அதுல அதை விட்டுட்டு ஒரு பாதியில இறங்கி போறது அதை ஒரு விஷயம் ஆக்குறதெல்லாம் வந்து தவறான செயலுங்க. அது வந்து ஒரு நல்ல டிரைவருக்கு அழகு இல்லைங்க. எந்த அளவுக்கு நம்ம ஒரு டிரைவருன்னு நிரூபிச்சோமோ அந்த அளவுக்கு ரொம்ப லோவா நம்மளே நம்ம காட்டிக்கிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட 26 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய அனுபவங்கள் இருக்கும். நிறைய ஸ்டேரிங் பிடிச்சிருப்பீங்க. இப்போ வர இளம் பெண் ஓட்டுநர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ வர இளம் பெண்களுக்கு இப்போ இந்த மாதிரி பஸ் ஓடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெண் வந்தது உதாரணம் மற்ற பெண்கள் வர்றதுக்கு நிறைய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற விஷயம்ங்க. ஆனா அதே விஷயம் இந்த ஷர்மிலாங்கிற ஒரு பொண்ணு பஸ் ஓட்டிட்டு இருந்து அதை பாதியில விட்டுட்டு போனதெல்லாம் மிக தவறுங்க. அது மற்ற பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தட்டி பறிக்கிற மாதிரிங்க. பெண்கள் வந்துன்னா இப்படிதான் ஒரு பொறுப்பு இல்லாம பாதியில விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்ட்டு மற்ற பெண்களுக்கு மற்ற ஓனர்ஸ் வந்து வாய்ப்பு கொடுக்க யோசிக்கலாம். ஆனா நம்ம வீதி கம்பெனி டிரைவர் அப்படி இல்லைங்க. இன்னும் பெண்கள் வாங்கன்னு தான் சொல்றாரே தவிர அந்த ஒரு பொண்ணை காரணம் காட்டி மற்ற பெண்களை அவர் உதாசீனம் படுத்தலைங்க. இது வரைக்கும் நிறைய பெண்கள் நம்ம கம்பெனிக்கு வாங்க இந்த ஃபீல்டுக்கு வாங்க ட்ரைனிங் நாங்கள் கொடுத்து நாங்களே பஸ் ஓட்டவும் வைக்கிறோம் வாங்கன்னு அவர் கூப்பிட்றாரு. திறமை உள்ள பெண்கள் ஆசைப்படுற பெண்கள் கண்டிப்பாக நம்ம துரைக்கண்ணன் சார் வந்து அணுகினீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல முறையாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையிலே ஒரு லட்சியத்தை அடையலாம தவிர தப்பான விளம்பரத்தை தேடிக்கிட்டு மற்றவங்க மேலே ஒரு பழி சொல்லிட்டு தவறா நடந்துக்காம இருந்துட்டா நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கலாங்க. அக்கா இவ்வளவு நேரம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக கேள்விகளுக்கு இவ்வளவு தூரம் பதில் சொன்னீங்க. நாங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட 26 வருஷமா நீங்க வந்து ஓட்டுநராக இருக்கதே ரொம்ப பெரிய விஷயம். மேன்மேலும் வந்து உங்க பணி சிறக்கிறதுக்கு மீடியா மெயின்ஸ் குழு சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்க்கா. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்ஸ்.